கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்துச் செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் எண்ணாகமும் 17 அத்தியாயத்தில் வருகின்ற ஒரு செய்தியை நாம் முன்வைத்து அவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். எண்ணாகமும் புஸ்தகத்தினுடைய 17 அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் ஒரு குறிப்பிட்ட விதமான செயலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசை மூலமாகவும் ஆரோன் மூலமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டு அது சம்பந்தமான எல்லா வேலைகளையும் செய்வதற்கு அதனுடைய பிரதான தலைவனாக தேவன் ஆரோனை தெரிந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர்களுக்கு எதிராக, இந்த மோசே ஆரோனுக்கு எதிராக பல தலைவர்கள் எழும்புகிறார்கள். பல வம்சங்களை சேர்ந்தவர்கள், இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்த பலர் இந்த மோசே, இந்த ஆரோன் இவருடைய தலைமைத்துவங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை குறித்து முறுமுறுக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே தேவனால் நியமிக்கப்பட்டவர்களா என்ற ஒரு கேள்வி கூட அவர்களுக்கு வந்துவிட்டது. எனவே தேவன் அவர்களை தாம் உண்மையாக நியமித்திருக்கின்ற அந்த உண்மையை அவர்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார், யாரை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு தேவன் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ஆரோனுக்கு எதிராக, மோசைக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து முறுமுறுத்து கொண்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இவர்களை தேவன் தான் நியமித்திருக்கிறார். இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, தேவனால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இவர்கள் இவ்விதமாக ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருப்பது தேவனுடைய ஆலோசனைபடி என்பதை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. எனவே அதை புரிந்து கொள்ளத்தக்க விதமாக தேவன் ஒரு செயலை செய்ய விரும்பினார். அதனுடைய விளைவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்களுடைய 12 கோத்திரத்தாருக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவர்களும் தலைவர்களும் ஆளுக்கு ஒரு கோல் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அந்த ஆளுக்கு ஒரு கோல் எடுத்துட்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அந்த சாட்சி பெட்டியின் மேல் அவர்கள் வைக்க வேண்டும். இந்த 12 கோத்திரத்தாரும் 12 கோல்களை கொண்டு வர வேண்டும், அங்கே வைக்க வேண்டும். அதற்கு பிறகு தேவன் அந்த கோத்திரத்தாரில் யாரை தம்முடைய இந்த ஊழியத்தை செய்வதற்கு தலைமையாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அந்த அடிப்படையிலே தேவன் அங்கே அந்த கோல்களை கொண்டு வர சொல்கிறார். கோல்கள் கொண்டு வரப்பட்டு அந்த சாட்சி பெட்டியில் வைக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து என்ன நிகழ்கிறது என்றால், 12 கோத்திரத்தாரும் கோல்களை கொண்டு வைக்கிறார்கள். ஆனால் லேவி கோத்திரத்தை சேர்ந்த அந்த ஆரோனுக்கு சார்பாக வைக்கப்பட்டதான அந்த கோல் மட்டும்தான் துளிர்த்து அது வாதுமை பழங்களையும் கொடுக்கிறது. ஆக மற்ற கோல்களெல்லாம் சாதாரணமாக அப்படி இருக்கிறது, ஆனால் ஆரோன் கொண்டு வந்த அந்த கோல் மட்டும் துளிர்க்கின்றது. என்னாகவும் 17 மத்தியத்தினுடைய 8 வசனத்தில் அந்த செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே ஆரோனுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த லேவி கோத்திரத்துக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கோல் துளிர்க்கிறது, வாதுமை பழங்களையும் கொடுக்கிறது. அதன் மூலமாக லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆரோனுக்கு தேவன் அந்த நியமத்தை கொடுத்திருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இவ்விதமாக எல்லா கோத்திரத்தாரும் அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை தேவன் அங்கே உருவாக்குகிறார். ஆக ஆரோனுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த கோல் துளிர்த்து ஆரோனுக்கு கொடுத்திருக்கிற அந்த தலைமைத்துவ பதவி பொறுப்பு தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதனை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இங்கே நாம் கண்டுகொள்ளுகிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவனை அடையாளப்படுத்துகிறார். தேவன் ஒருவரை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அவர் தெரிந்து கொண்டிருப்பதை மற்றவர்கள் அறியும்படியாகவும் செய்கிறார். தேவனை அவர்களுக்கு சாட்சியம் கொடுக்கிறார். இங்கே ஆரோனை தெரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தேவன் அந்த கோலினிலிருந்து அது பூ பூக்க வைக்கிறார், அது வாதுமை பழத்தையும் கொடுக்க வைக்கிறார். அதன் மூலமாக மற்றவர்கள் எல்லோரும் இவர்கள் உண்மையிலே தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆம் அருமையானவர்களே, தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது,
தேவனுடைய பணிக்காக நாம் தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது, தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது, தேவனுக்காக செயல்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது, நாம் அவிதமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மற்றும் அறிந்து கொள்ளவும் தேவன் கிரியைகளை செய்கிறார். நாமாகவே நம்மை ஆம் நான் ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி மக்களை நம்ப வைப்பதல்ல. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கின்ற காரியங்களை மற்றவர்கள் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை நம்புவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இன்றைக்கு பார்க்கும் பொழுது சிலர் தங்களுடைய பிரபலமான செயல்பாடுகளின் அடிப்படையிலே, தங்களுக்கு கிடைத்திருக்கிற பிரபலங்களின் அடிப்படையிலே, தாங்கள் செய்கிற விரிவான ஊழியங்களின் அடிப்படையிலே தாங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை, தேவனால் தங்களுக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது நிரூபிக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு மனிதனிடத்திலே பலவிதமான ஊழிய சாதனைகள் கூட இருக்கலாம். பலர் மத்தியிலே ஒரு மனிதன் மிகுந்த பிரபலம் உடையவனாகவும் இருக்கலாம், பலர் மத்தியிலே செல்வாக்குடையவனாக இருக்கலாம். ஒரு மனிதன் மூலமாக ஒரு பெரிய சபை கட்டப்படலாம், இல்லைன்ற ஒரு பெரிய ஊழிய நிர்வாகம் பண்ணப்படலாம். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அந்த அடிப்படையிலே அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உறுதியாக சொல்ல முடியாது. தேவன் அவர்களுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும், தேவன் அவர்களை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்த வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு முக்கியமாக ஏற்படுகிற சாட்சி என்னவென்றால், இங்கே ஆரோனுக்காக வைக்கப்பட்டிருந்த கோல் கனி கொடுக்கிற ஒரு நிலைமையை கொண்டு வருகிறது, கனி கொடுக்கிற ஒரு கோலாக மாறுகிறது. வெறும் கோலாக அல்ல, அது வாதுமை பழத்தை உடைய ஒரு கோலாக மாறுகிறது. அதன் மூலமாக கனி கொடுக்கின்ற ஒரு ஜீவிதம், எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊழியக்காராக இருந்தாலும் சரி, அவர்களோடு தேவன் இருப்பதற்கு உண்மையான அடையாளம் எதுவென்றால், அவர்களால் செய்ய முடிகின்ற பல செயல்கள் அல்ல, அவர்களால் நிகழ்கின்ற பல நிகழ்வுகள் அல்ல, அவர்கள் மூலமாக வெளிப்படுகின்ற ஆவிக்குரிய கனிகள் தான். எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் சரி, பெரிய சபையை கட்டி எழுப்பலாம், பல ஆயிரக்கணக்கான நம்ம விசுவாசிகளை கொண்ட சபையாக மாறலாம், இல்லைன்னா உலகமெல்லாம் போய் பிரபலம் அடைகின்ற அளவிற்கு பெரிய ஊழிய அமைப்பை உருவாக்கலாம். இப்படியெல்லாம் செய்தாலும் அந்த அடிப்படையிலேயே அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை முடிவு செய்துவிட முடியாது. தேவன் ஒருவரோடு இருந்தால் அதற்கு என்ன அடையாளம் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. தேவன் ஒருவரோடு இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய குணாதிசயங்கள் அந்த நபரோடு இருக்கும், தேவனுடைய வழிகள் அந்த மனிதனிடத்தில் இருக்கும், தேவனுடைய பண்புகளை அவர் பிரதிபலிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயமான காரியங்களை செய்தார். ஆயினும் கூட அவர் தம்மை குறித்து கூறுகின்ற பொழுது, யோவான் 14 அத்தியாயத்தினுடைய 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுவார், என்னை கண்டவனின் பிதாவை காண்கிறான், என்னை கண்டவனின் பிதாவை கண்டான். பாருங்கள், அவர் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களை செய்தாலும் தம்முடைய அந்த செயல்பாடுகளுக்கு பின்னாலே தான் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்கு அவர் சுட்டிக்காட்டின அடையாளம் என்னவென்றால், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறார். அதாவது அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட நற்சுபாவங்கள், அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட நல்ல தன்மைகள், அவர் நடந்து கொண்ட முறைகள், அவருடைய இயல்புகள், அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், இது போன்ற பல நல்ல பண்புகள் தான் தேவன் அவரோடு இருந்ததற்கு அடையாளமாக அவரால் சுட்டி காண்பிக்கப்பட்டது. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வது எளிது, தேவன் எங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்வது எளிது. ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நமக்கு சரியான அடையாளம் என்னவென்றால், நாம் தேவனால் அனுப்பப்பட்டவள் என்றால், தேவனை உடையவள் என்றால், அந்த தேவனுக்குரிய சாயல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியங்களை செய்கிறவள் மத்தியிலும் கூட சாதிக்கிற ஒரு நிலை அதிகமாக காணப்படாது. சாதித்து காட்டுக்கு நிலைமை, ஒரு பெரிய சபையை உருவாக்கி காட்ட முடிகிறது, பெரிய ஊழிய அமைப்பை உருவாக்கி காட்ட முடிகிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் முக்கியமானவன் என்று சொன்னால், இவைகளை செய்கிற நாம் முதலாவது தேவனுடைய வழிகளில் நடக்கின்றோமா, தேவனுடைய சாயல் நம்மிடத்தில் பிரதிபலிக்கிறதா, தேவனிடத்திலே காணப்படுகிற குணங்கள் காணப்படுகிறதா, ஆவிக்குரிய கனிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எவைகளை அடையாளம் காட்டுகிறான். எத்தனையோ வல்லமையான செயல்களை சொல்ல முடியும், எத்தனையோ அநேகர் பிரமிப்பு அடைகின்ற அளவிற்கான செயல்களை சொல்ல முடியும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வென்றால், ஆவிக்குரிய கனிகள் என்று சொல்கிற பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குண, இரக்கம் இவைகள் தான். ஆக ஒரு மனிதன் தேவனோடு இணைந்திருப்பதற்கு அடையாளம் ஆவிக்குறி நற்கனிகள். எந்த ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும், எந்த ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் அந்த நற்குணங்கள் காணப்பட வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். எவ்வளவு ஊழியங்களை சாதித்து காட்டு என்பதல்ல, எவ்வளவு ஊழிய பதவிகளில், அதாவது ஊழிய அமைப்புகளிலே உயர் பதவிகளை அடைகிறேன் என்பதல்ல. இன்றைக்கு பெரிய பதவிகள் அடைவது ஒருவேளை எளிதாக இருக்கலாம், அது ஒருவேளை பெரிய பதவிகளை கைப்பற்றி சாதனை புரியலாம். எந்த சாதனை புரிந்தாலும்
ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அவனிடத்தில் எப்படிப்பட்ட பண்புகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அவனிடத்தில் எப்படிப்பட்ட சுபாவங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு என்பதுதான் முக்கியம். மோசையினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் பல செய்தாலும் கூட அந்த மோசையினுடைய சுபாவங்கள் தான் நமக்கு அதிகமாக சொல்லப்படுகிறது. அவன் பூமியெங்கிலும் சாந்தமுடையவனாக இருந்தான். தேவன் அவனை குறித்து சொல்லுகிற பொழுது என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆக மோசையினுடைய நல்ல பண்புகள், மோசையினுடைய நல்ல குணங்கள், அவனுடைய நல்ல சுபாவங்கள், தெய்வீக பண்புகளை வெளிப்படுத்துகிறவனுடைய வாழ்க்கை முறைதான் அங்கே தேவனுடைய பார்வையில் விசேஷமாக இருந்தது. அதுதான் அந்த உயர்ந்த நிலைமைகளுக்கு அடையாளமாக இருந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடத்திலே கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் முக்கியமான ஒரு அடையாளம். அந்த அடையாளங்கள் இல்லாதபடிக்கு எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்தாலும், சிலர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள், சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள், சிலர் பெயர் சொல்லி அழைக்கிறவர்களாக அறியப்பட்டிருக்கிறார்கள், சிலர் அநேகருக்காக ஜெபம் பண்ணி வல்லமையான காரியங்கள் நிகழுவதாக அறியப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையிலேயே இவ்விதமாக சொல்லுகிற பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பொருளாசை, பணாசை, புகழாசை இவைகளெல்லாம் அவர்களை ஆக்கிரமித்து இருக்கின்றது. அவர்களுடைய வாயிலிருந்து பல நேரங்களிலும் பொய்யான வார்த்தைகள் வருகிறது. தேவனுடைய பெயரை சொல்லி பலவிதமான தப்பிதமான காரியங்களை செய்கிறவர்களை பார்க்க முடிகிறது. ஆக தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நற்குணங்கள் இல்லை, எல்லாம் உலகத்திற்கேற்ற விதமான செயற்பாடுகளாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தேவனாலே வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நம்புவது ஒரு சரியான நம்பிக்கையாக இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனோடு இருக்கிற மனிதர்கள் தேவனுடைய அடையாளங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தெய்வீக குணாதிசயங்கள் இல்லாத நிலைமையிலே ஒரு மனிதன் அற்புதங்களை செய்தாலும் சரி, அவங்க ஒரு பலருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, விவிதமாக பலர்மத்திலே பெரிய நிலையிலே அறியப்பட்டதாலும் சரி, அவைகள் உண்மையான அடையாளங்கள் அல்ல. தேவனுடைய சுபாவங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு அனுபவம் தான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழியுடைய வாழ்க்கையிலும் சரி மிக முக்கியமானது. ஆக ஆரோனை தேவன் அடையாளப்படுத்த விரும்பின பொழுது, ஆரோனை தாம் தான் நியமித்திருக்கிறோம் என்பதை அவர் அங்கே சொல்ல வந்த பொழுது, லேவி கோத்திரத்தை அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டதை தேவன் உறுதிப்படுத்தின பொழுது, அங்கே அந்த கன்னி கொடுக்கின்ற கோலாக அந்த கோல் அவரால் மாற்றப்பட்டு அது காண்பிக்கப்படுகிறது. ஆக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு சரியான அடையாளம். இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படிப்பட்ட சுபாவங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது? நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே சாதனையாளர்களாக இருக்கலாம், ஆனால் தெய்வீக சுபாவம் உடையவர்களாக இருக்கின்றோமா? நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன? நல்ல சுபாவங்கள், நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள், நல்ல இயல்புகள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். நம்மை காண்கிறவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சுபாவங்கள் தெரிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அவ்விதமாக இல்லாத பட்சத்திலே நாம் எவ்வளவு சாதனை உடையவளாக இருந்தாலும் அது தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு அடையாளங்கள் அல்ல, அவைகள் தேவன் நம்மோடு இருப்பதற்கு அடையாளங்கள் அல்ல. ஆக நம்முடைய குவாலிட்டிஸ் தான் முக்கியம், குவான்டிட்டி அல்ல, குவாலிட்டிஸ். ஆக அந்த மோசையை, அந்த ஆரோனை தேவன் அடையாளப்படுத்தி காண்பித்தார். அது அவ்விதமாகவே தேவன் நம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறார். நாம் தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்மை குறித்த சாட்சி தேவன் மற்றவர்களுக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து தேவனை சார்ந்திருப்போம். தேவன் நமக்கு சாட்சி கொடுப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவருடைய உறவிலே நாம் தொடர்ந்து நாம் ஆழமாக செல்லும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உம்மோடு இருந்தால் நீர் எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அன்று ஆரோனுக்கு நீர் சாட்சி கொடுத்தது போல, ஆரோனை தெரிந்து கொண்டதை நீர் உறுதிப்படுத்தினது போல, எங்களுக்கும் நீர் கர்த்தாவே மற்றவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல சாட்சியை கொடுப்பீங்க, நம்பிக்கை கொடுத்தீர். அதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கூட கர்த்தாவே உம்மாலே சாட்சி பெறுகின்ற ஒரு வாழ்க்கையாக, உம்மாலே மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவிக்குரிய நற்குணங்களாகிய கனிகள் தான் மிக முக்கிய அடையாளங்கள் என்று சொன்னீர். அந்த கனிகளை ஒவ்வொருடையவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வழி நடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிகள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விபரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா.